हेलो फ्रेंड्स वेलकम टू गार्डन किंगडम इनकी नम गार्डन किंगडम पाक रेसिपी रोम रोम अट्टहासமான रोम्बवे सुलभमा செய்யக்கூடிய ब्रेड गुलाब जामुन इंद सुवैयाना ब्रेड गुलाब जामुन रोम रोम सुवैया सुलभमा एप्पடி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ब्रेड गुलाब जामुन செய்யறதுக்கு முதல்ல நம்ம चीनी பாகு வந்து ரெடி பண்ணிரலாம் பாருங்க நான் இந்த டம்ளருக்கு தான் அளந்து எடுத்துர்க்கேன் இது வந்து ஒரு 200 கிராம் चीनी स्टव ऑन पड़ी और पैन चीनिया सेतुकोंग अदे टम्लरुक्कु और टम्लर तण्णी सेतुक्कलाम अदावदु चीनियुम तण्णियुम नम्म ईक्वला एडुत्तुरुक्कोम पोदा चीनी एल्लाम नल्ला करयट्टुम नल्ला करंजी नमक्कु ओरु कंबी मादिरी फॉर्म आगणुम इदु नल्ला कोदिक्कट्टुम फ्लेम वो नहीं फुलावे वो इपारेंगे चीनी ना करंजाच्चु इप्पो ओरु 1/4 टीस्पून அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இன்னும் 2 நிமிஷம் தான் இப்போ நமக்கு தயார் ஆயிடும் பாருங்க அழகா கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு पारेंगे कंपी मादी लेसा फार्म आग आरमीचर इन नम्बर स्टव आफ पड़ा इं नम्बर स्टव आफ पड़े गुलाब जामुन रेडी पड़ा इो ब्रेड पाती मीडियम साइज ब्रेड ना 10 स्लाइस ब्रेड नहींसा और 8 ब्रेड उ सरिया இப்போ இந்த பிரெட் எல்லாம் அப்படியே பிச்சி பிச்சி போட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல ரெண்டு சுத்து சுத்திட்டு வந்தறலாம் இப்போ பாருங்க பிரெட் எல்லாம் இந்த மாதிரி ரெண்டு சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் அதுக்கு அப்புறமா பால் பாத்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க பாலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இதல பசைய போறோம் அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க அப்ப நம்ம குலாப் ஜாமுன் நல்ல நெய் வாசனையோட சூப்பரா இருக்கும் இப்போ இந்த மாவு ரெடி பண்ணிரலாம் இந்த பிரெட்ல கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி அப்படியே பசையணும் நமக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும் நல்லா சாஃப்ட்டா பசஞ்சுக்கோங்க அப்பதான் நமக்கு வெடிப்பே இல்லாத குலாப் ஜாமுன் கிடைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு பசஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நாம கடைசியா நெய் சேர்த்துக்கறலாம் இந்த மாதிரி கடைசியா சேக்கும்போது நல்ல வாசனையா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா ஒண்ணு போல பசஞ்சு விட்டுருங்க பாருங்க இந்த அளவுக்கு சூப்பரா மாவு பசஞ்சாச்சு இப்படிதான் இருக்கணும் கையில கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்க கடைசியா நம்ம வந்து நெய் சேர்த்ததுனால நல்லா பெர்ஃபெக்ட்டான குலாப் ஜாமுன் மாவு வந்து நமக்கு கிடைச்சாச்சு இப்போ நம்ம வெடிப்புகள் கொஞ்சம் கூட இல்லாம உருண்டையா புடிச்சிரலாம் பாருங்க இந்த மாதிரி உருண்டைகளா உருட்டிக்கலாம் கையில நெய் தடவணும் கூட அவசியம் இல்ல அழகா ஒட்டாம வரும் கிராக்ஸ் இல்லாம நல்லா உருட்டிக்கலாம் ரெண்டு உள்ளங்கைக்கும் நடுவுல வச்சி லேசா அப்படியே பிரஸ் கொடுத்து நம்ம வந்து அப்படியே உருட்டணும் அப்பதான் அழகா ஒண்ணு போல வரும் ஒரே அளவுகளா உருட்டிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் தயார் பண்ணிரலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில குலாப் ஜாமுன பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் பாத்தீங்கன்னா மிதமான சூட்ல தான் இருக்கணும் ரொம்ப எண்ணெய் வந்து சூடா இருந்திர கூடாது பாருங்க இப்போ மிதமான சூட்ல இருக்கு சீ மெதுவா ஒண்ணா வச்சிரலாம் फ्लेम பாத்தீங்கன்னா மீடியம் फ्लेमல வச்சே இத செய்யுங்க फ्लेम வந்து அதிகமா வச்சிர கூடாது பாருங்க இந்த மாதிரி எண்ணெயை இப்படி மெதுவா இப்படி அரைச்சி விட்டுட்டே இருக்கணும் குலாப் ஜாமுனை போட்டு ரொம்ப கலந்திர கூடாது நல்லா ஃபுல்லா கோல்டன் பிரவுன் ஆகணும் அது வர பொறுமையா செய்யுங்க இந்த மாதிரி பாருங்க நமக்கு கொஞ்சம் கூட பிரியல ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கு இப்ப பாருங்க நல்லா கோல்டன் பிரவுனா செவந்து வந்திருச்சு இப்போ இத எடுத்துறலாம் பாருங்க எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்னு எண்ணெயை ஃபுல்லா வழிச்சிட்டு அப்படியே நம்ம ஜீரால சேர்த்துறலாம் எண்ணெய் வடிச்ச உடனே அப்படியே டைரக்ட்டா ஜீரால சேர்த்துறணும் இதே மாதிரி அடுத்த பேட்சையும் போட்றலாம் இந்த மாதிரி ஜீராலாம் அப்படி மேலே சேர்த்துக்கோங்க நல்லா ஊற வச்சிருங்க ஒரு 5 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறட்டும் குறஞ்சது 4 மணி நேரமாவது ஊறணும் அப்பதான் நல்லா ஜூஸியா கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி சீனி பாகு பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது சூடு இருக்கணும் மிதமான சூட்ல இருக்கணும் கம்ப்ளீட்டா ஆறி இருக்க கூடாது ஒருவேளை உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஆறிருச்சுனா லேசா சூடு பண்ணிக்கோங்க அதிகமான சூட்லயே இருக்க கூடாது இப்ப பாருங்க சரியா 5 மணி நேரம் ஆயிடுச்சு எப்படி ஊறிடுச்சுன்னு பாருங்க நல்லா சாஃப்ட்டா ஊறிடுச்சு பாருங்க எவ்ளோ சூப்பரா ஊறிடுச்சுன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமா தயாராயிடுச்சு நீங்களும் இந்த சுவையான ரொம்பவே சுலபமான பிரெட் குலாப் ஜாமுனை கண்டிப்பா வீட்ல செஞ்சு பாருங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காம என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நான் ஏற்கனவே ரவா குலாப் ஜாமுன் பால் பவுடர் வச்சு குலாப் ஜாமுன் இதெல்லாம் ரெசிபி போட்டுருக்கேன் அதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப சுவையா வெறும் மில்க் பவுடரை மட்டும் பயன்படுத்தி எப்படி ரஸ்மலாய் பண்றது அப்படிங்கற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுவரை நீங்க பார்க்கலைனா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்கிறேன் கண்டிப்பா போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம கார்டன் கிங்டமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க Thanks for watching.